சும்மாவே மனுஷன் டி நகர் பாண்டி பஜார்னு லேடிஸ் கூட போனால் அன்னைக்கு அவன் செத்து சின்ன பண்ண மாதிரி நூடுல்ஸாக தான் வெளியே வருவேன். இப்போ நான் வந்து காஞ்சிபுரம் வந்திருக்கேன். இப்போ காஞ்சிபுரத்தில் நான் எவ்வளோ கடை ஏறி இறங்கணும், இது விலாக வேறு எடுக்கணும். அப்போ என் நிலைமை யோசிச்சு பாருங்க. அதான் கமெண்ட்லேயே போடுறாங்களே, சும்மா தான் சுத்திரம் எதுவும் வாங்குறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்கிறாருன்னு அவர் நிலைமையெல்லாம் யாரும் யோசித்து பார்க்காதீங்க. என் தங்கச்சிக்கு ஒரு வேலையாக தான் நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ தான் இந்த ப்ளாகும் நாங்கள் ஷூட் பண்ணோம். அன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. நம்ம திரும்பி பார்க்குற இடம் எல்லாமே பட்டு சாரி கடை தாங்க இருக்குது. வந்து பார்த்தா லேடிஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் கல்யாணம், அதாவது ஹோல்சேலில் நம்ம பட்டு சாரி வேணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து வாங்கலாம். சாஷா, உனக்கு வந்துட்டு நம்ம பட்டு பாவாடை எடுக்கலாமா? இங்க ஏண்டா அது உனக்கு பிடிக்காதா? பட்டு பாவாடை போட்டா சூப்பரா அழகா இருப்படி. எடுத்துறேம்மா உனக்கு. இந்த ஊர்ல திரும்புற சைடு ஃபுல்லா கோவில் இருக்கு. இந்த மாதிரி பழங்காலத்து கோவில் அந்த மாதிரி கட்டிடம்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குளம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு நான் படத்தில் தான் நிறையா படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ இது நேரில் நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கும் அது பார்க்குறதுக்கும். அந்த கோவில் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போன அன்னைக்கு டிராஃபிக்கும் இல்லை. அன்னைக்கு கோவில் வந்தாச்சு. ஃபேமஸான கோவில்னு சொன்னாங்க காஞ்சிபுரம் கோவில். சரி, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனால் மூணு நாளைக்கு கோவில் கிடையாதான், சும்மாலாம் நம்ம நின்று வெளியே மட்டும்தான் பார்க்க முடியும். நாங்கள் இதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்துருக்கோம், அப்புறம் ராமேஸ்வரம் டெம்பிள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் போகிற பெரிய கோவில் இது தான். ஆனால் எங்களோட பேட் லக், நாங்கள் அன்னைக்கு உள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. என் பக்கத்தில் ப்ளீஸ் வேர் மாஸ்க் அப்படின்னு ஒரு பெரிய போர்டு போட்டிருக்கு. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து காரில் மாஸ்க்கை மச்சிட்டு வந்துட்டு அந்த போர்டு கிட்டே வேற போய் நிற்கிறேனா. கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டோர் மட்டுமே அவ்வளோ அவ்வளோ பெரிய கதவுங்க. அது பார்க்கறதுக்கு உண்மையாகவே பிரமிப்பாக தான் இருந்துச்சு. கோவில்னாலே அது பக்கத்தில் நிறையா குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கடை தெருவுக்குள்ளே சாஷாவை நாங்கள் கூப்பிட்டு போனோம். நீங்கள் இந்த கண்ணாடி வளையல் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வளையல் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு, எல்லாமே கண்ணாடி வளையல் தான். சாஷா ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு வாங்க சொன்னால் உடனே அங்கேயும் போய் ஒரு குட்டி ஸ்பைடர்மேனை கண்டுபிடிச்சிட்டா அதையும் வாங்கிட்டேன். பம்ப்கின் சாஷா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மினியேச்சர் குக்கிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணா. இப்போ எல்லாமே எங்ககிட்ட இருக்குது வீட்டில். எதுனா வேணும் சொல்லுடா அத்தாட்ட. நான் அதை வாங்கிக்கிறேன். என்கிட்ட சொல்லு, அப்போ தான் வாங்கிட்டு சொல்லு. ட்ரெயின் பார்ட்டி அத்தா பிடிச்ச ட்ரெயினு இங்கே பாரு. இது வச்சு டியானா பார்க்கல. உனக்கு ட்ரெயின் வேணுமா ஸ்பைடர்மேன் வேணுமா? ஸ்பைடர்மேன் டீஷர்ட்டு, ஸ்பைடர்மேன் ஷூவு, கையில் ஒரு குட்டி ஸ்பைடர்மேன் வேறு. இங்கே ஒரு பெரிய கதவு வரும், அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஒரு கோவிலோட கதவு இருக்கு. பாபுஷா நிறைய எடுத்துட்டேன் ஆல்ரெடி. அங்கே இன்னொரு தேர் பார்த்தோம், தேர் நிறைய இருக்கும் போல கோவிலுக்கு ஏற்ற மாதிரி. அப்பா கேட்டீங்களா?
இந்த கடையோட ஷூட்டுக்குலாம் என் தங்கச்சி வந்திருந்தாங்க. நாங்களும் அந்த கடைக்கு போனோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. உட்காந்து பார்க்கறதுக்கு நல்லா டைம் போச்சுங்க. அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. சாரி, அது எல்லாமே பட்டு சாரி, சூப்பராக இருந்துச்சு. சாஷாவும் நானும் உட்காந்து ஏதோ பார்த்துட்ருக்கோம் எந்த கலர் நல்லா இருக்குன்னு. இந்த கலர்லாம் பாருங்கள், இந்த கலர் காம்பினேஷனும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ரிச்சாக இருக்குன்னு. ஸோ இங்கே தான் நாங்கள் சாப்பிட போனோம். இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஊரில். கீ ரோஸ்ட் என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணது, பரோட்டா எங்கள் அம்மா ஆர்டர் பண்ணாங்க, இந்த சில்லி பரோட்டா நான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட். சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த சோலா பூரி ஃபஸ்ட்டு ஒன்று என் ஹஸ்பண்ட் வாங்கினார், அது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் நாங்கள் அதை ஆர்டர் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பஜ்ஜி டீனு நல்லா இருந்துச்சு. வெஜிடேரியன்னு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். அப்புறம் இது ரோட் சைட் ஷாப்பு, இது நாங்கள் ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ணி போயிட்டோம். பட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு திரும்ப இறங்கி வந்து அந்த கடைக்குள்ளே போய் பார்த்தோம். எனக்கு அந்த கடையிலேயே இந்த கிளி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ காஞ்சிபுரம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்ல அழகான ஊராக இருந்துச்சு. ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.